மட்டுமல்ல, சீதையை கவர்ந்து வந்த செயலில் தொடர்புடைய அனைவரும் குற்றம் புரிந்தவரே. என் கேள்விக்கு விளக்கம் தாருங்கள். மாற்றான் தாரத்தை எதற்காக அசோகவனத்தில் தாம் சிறைப்பிடித்துள்ளீர்கள் என்று கூறுவீர்களா? தாம் இழைத்த இச்செயல் தவறென்று உணரவில்லையா? உங்களின் அச்செயல் தவறாகுமானால் அது தண்டனைக்குரியதல்லவா? மண்டோதரி, நீ பொன்னிலங்கையின் மகாராணி என்பதை மறந்துவிட்டாயோ? லங்கேசனின் செயல்கள் அனைத்தையும் விரோதிப்பது உன் வாழ்க்கையின் வழக்கமாகிவிட்டது. ஐயம் ஒன்று எழுகிறது. இன்று சுலோச்சனா ஆற்றிய ராஜ துரோகத்திற்கு திட்டம் வகுத்தவள் நீயாகவும் இருக்கலாம். லங்கேசா! பொறுங்கள் மாதா, மண்டோதரி உரைப்பது சரி. குற்றம் இழைத்தவன் நான் குற்றமிழைத்தவனை, ஏனெனில் வெற்று குலத்தின் நங்கையை லங்கை கவர்ந்து வந்தேன். ஆகையால் தான் நீ இப்பெரும் பழியினை என் மீது சுமத்துகிறாய். நல்லது மண்டோதரி, நாளை முதல் அவள் வெற்று குலத்தின் மங்கையாக மாட்டாள். அறிவிப்பு ஒன்றை வழங்குகிறேன். கவர்ந்து வந்த சீதையை நாளை நான் விவாகம் புரிவேன். மேகநாதா, விவாகத்திற்கான ஆயத்தங்களை அதிவிரைவாக புரிவாயாக. காரியம் புரிந்தீர்கள். வாளியை வதைக்க இயலாவிடில் என் வாழ்வில் இன்னலான நிலையை ஏன் உருவாக்கினீர்கள்? எனது வாழ்வை பெரும் அபாயம் சூழ்ந்தது. சுக்ரீவரே, நான் நன்கறிவேன், என்னால் தமக்கு வேதனை உருவானது. ஆனால் கணை தொடுக்காததற்கு காரணம் உள்ளது. வாளியை வதைப்பேன் என உறுதியான வாக்களித்தவர் தாங்கள். ரகுவம் சத்தவரான தாங்கள் வாக்கு தவற மாட்டீர்கள் என எண்ணினேன். அது தவறா? சுக்ரீவரே, தோற்றத்தில் தாம் இருவரும் ஒன்றாகத் தெரிகிறீர்கள். உருவத்தில் இருவரை பிரித்தறிவது கடினம். ஒருவேளை நான் யுத்தத்தின் போது கணை தொடுத்து அது தமைத்தாக்கியிருந்தால்? ஆகையால் தான் அமைதி காத்தேன். இதனால் ஒன்று ஊர்ஜிதமானது. வாளியை வெல்வதற்கு எவரும் இல்லை. இனி வாளியுடைய அதர்மம் தொடரும், தடுக்க இயலாது. மறுமுறை தவறு நிகழாது. இல்லை, என்னால் இயலாது. நான் மறுமுறை வாளியிடம் சென்றால் அவன் என் பிராணன் பறிப்பான். இம்முறை நிச்சயம் கணை தொடுப்பேன். எவ்வாறு? எம் இருவரில் வாளியை எவ்வாறு அடையாளம் காண்பீர்கள்? அரசர் சுக்ரீவரே,
கவலை களையுங்கள் சுக்ரீவரே. சங்கடத்திற்கு உபாயம் ஒன்று கிடைத்தது. இந்த முறை யுத்தத்திற்கு தாம் இம்மாலை தரித்து செல்ல வேண்டும். அதோடு இம்முறை வாலிக்கு தாம் அறைகூவல் விடுக்க வேண்டும். சுக்ரீவரே, தர்மத்தின் மீது உறுதி கொண்டிருந்தால் அதர்மம் உதிரியாகி பிளவுபடுவது உறுதி. கவலை தேவையில்லை. இம்முறை தர்மத்திற்கு வெற்றி நிச்சயம். லங்காதிபதி ராவணேஸ்வரர் அசோக வனம் நோக்கி வருகின்றார். அறிவுறுத்தவே வருகை தந்தை. நாளை எனது விவாகம் நிகழும். உன் கரம் பற்றுவே. நீ இந்த ராவணனுடைய மனைவியாக மாறுவாய். உனது நெற்றியில் நான் உனக்கு இடும் சிந்தூரம் ஏற்க ஆயத்தமாக இருக்கும். நீ மற்றவர்களை விட சிறப்புற்றவள் என கருதினேன். ஆகையால் உனக்கு சிந்திக்க அவகாசம் நல்கினேன். மனமாற என நீ நிச்சயம் ஏற்பாய் என எண்ணி மதிப்பளித்தேன் உனக்கு. ஆனால் எனது வேண்டுதலை நீ ஸ்வீகரிக்க மறுத்தாய். என்னை மீண்டும் மீண்டும் அவமதிக்க துணிந்தாய். அச்செயல் இனி நிச்சயம் தொடராது. என் பலத்தை வெளிப்படுத்தி உனை விவாகம் புரிய தீர்மானித்தேன். ராவணா, மாபெரும் ஞானி அல்லவா? பிறகு எவ்வாறு நீ ஒன்றை மறந்தாய்? பதிவிரதையான நங்கையின் வாழ்வில் ஒருவர் மட்டுமே சிந்தூரமிடுவார். இந்த வைதேகி நெற்றியில் என் கரம் பிடித்த அன்றே ரகுநந்தர் சிந்தூரமிட்டார். சக்தி மிகுந்தவன் என்று ஆணவம் கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஒரு பத்தினியுடைய பதிவிரதத்தன்மையின் சக்தி யாதென்பதை விரைவில் உனக்கு நான் புலப்படுத்துவேன். சீதா, இவ்வார்த்தைக்கான தீர்வு நாளை தெளிவுபடும். ராவணன் தோல்வியுறுகிறானா இல்லை, உன் நெற்றியில் சிந்தூரம் இடுகிறானா என்று விளங்கும். இன்று வரை ராவணன் எத்தருணத்திலும் எவரிடத்திலும் தோல்வியை தழுவியதில்லை. எவரிடத்திலும் மகளே. சீதா, இனி என் செய்வது?
இந்த அதர்மியிடமிருந்து எவ்வாறு ரட்சிக்கப்படுவாய்? கவலை களையுங்கள் மாதா. சத்திய தர்மம் துணை நிற்குமானால் எவருக்கும் சங்கடம் நேராது. தம்மை மகாராணி மண்டோதரி அழைக்கின்றார்கள். மகாராணி மண்டோதரியா? லங்கேசர் சீதையை நிர்பந்த விவாகம் புரிய எண்ணுகிறார் என்பதை அறிவாய். அந்த அதர்மம் நிகழ்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். லங்கைக்கு இழைக்கப்படும் அவமானம் அது. திரிசடை, நாம் இதை தடுத்தாக வேண்டும். ஆணையிடுங்கள் மகாராணி. இவ்வதர்மத்தை அரசர் புரியாதிருக்க மார்க்கம் ஒன்றே. லங்கையிலிருந்து சீதை தப்பிக்க வேண்டும். உத்தரவு மகாராணி. அரசர் அதர்மம் புரியாதிருக்க இது நிச்சயம் நல்வழியே. ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. சுலோச்சனாவும் சீதையை விடுவிக்க முயற்சி மேற்கொண்டு அரசரிடம் அகப்பட்டார். அவள் முயற்சிக்கு மேகநாதனை நம்பியது பெரும் தவறாகும். அத்தவறை நான் புரியேன். ஆகையால் தான் உன்னை அழைத்தேன். சீதையின் பாதுகாப்பை நான் உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். பூரண நம்பிக்கை உள்ளது. உன்னை தவிர இக்காரியத்தை இன்னொருவர் ஆற்ற இயலாது. கவலை களையுங்கள் மகாராணி. யாரும் அறியாது சீதையை இடமாற்றுவது என் கடமையாகும். நல்லது. இனி நான் கூறுவதை கவனமாக கேள். இன்றைய இரவு 4 ஜாமத்தில் சமுத்திரத்தின் தெற்கு கரையோரம் நான் ஒரு படகோடு உனக்காக காத்திருப்பேன். நீ சீதையோடு அவ்விடத்தில் என்னை சந்திக்க வேண்டும். உத்தரவு மகாராணி. உன் பிராப்தம் பெற்று ஆனந்தம் கொண்டே நீ வாழ்வில்ல கோழையான சுக்ரீவனை மறந்திருப்பாய். மறக்காதிருந்தால் மறப்பது நன்று. ஏனெனில் அவன் அதிக தினங்கள் உயிரோடு இருக்க மாட்டான். ஆனால் அவருக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்று தாம் வாக்களித்தீர்களே. வாக்களித்தது உண்மை. பிழைத்திருக்கும் வரை தீங்கிழைக்க மாட்டேன் என்றேன். அவன் மீது அன்பு செலுத்துவதை விடு. என் மீது அன்பு கனையை தொடு. அவன் உயிரோடு இருந்தால் வாலியை உன்னால் மனமாற ஏற்க இயலாது. ஆகையால் அவன் மரணிக்க வேண்டியது அவசியம். அவன் மீது நீ கொண்ட அன்பு அடியோடு அழிந்து விட்டால் அதன் பின் நிம்மதியோடு என்னிடத்தில் நீ மோகம் கொள்ளலாம். உண்மைதானே ரோமா? பதில் கூறு. ரோமா, நீ கண்ணீர் வடிப்பது உனக்கு அழகு சேர்க்காது. நீ கோழை சுக்ரீவன் மனைவி அல்ல, மாவீரம் கொண்ட வாலியின் மனைவி. கண்ணீர் வடிப்பதை விடுத்து புன்னகை புரிவாயாக. தமது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டது மகாராஜா. தம் மனைவியான நான் இவ்வாறு சிந்திப்பது மாபெரும் தவறு, துர்பாகியமாகும். ஆனால் தாம் ஆற்றும் கர்மத்திற்கான பலன் விரைவாக தமக்கு கிட்ட வேண்டுமெனவே எண்ணுகிறேன். அது மரணமாயினும் தாம் அதை ஏற்க வேண்டும்.
தாம் சற்று இளைப்பாற வேண்டியது அவசியம் தமையனே. என் வருகையை எதிர்நோக்கி சீதை காத்திருக்கையில் எவ்வாறு நான் இழைப்பாருவேன்? விழிகள் உறக்கம் கொள்ளாது, இனி இழைப்பாரல் என்பது சம்பவிக்காது. இரவின் இருளானது இருண்ட ஹிருதயத்தை பிரதிபலிக்கின்றது. சீதை என்னை விலகியதால் என் வாழ்வில் வேதனை உதித்தது. ஒருவர் நம்மை விட்டு விலகும் வேளையே அன்னவரின் முக்கியத்துவத்தை மனம் உணர்கிறது. சீதை என்னை நீங்கியதால் அனுக்ஷணமும் நான் ஒன்றை மனமாற உணர்கிறேன். என் சீதையின்றி இந்த ராமனின் வாழ்வு அனர்த்தமானது. அவள் அனைத்தையும் தியாகம் செய்து என்னை நிழலாய் பின்தொடர்ந்தாள், என்னை நம்பி வாழ்ந்தாள். ஆனால் நானோ அவளை காக்க இயலாதவனானேன். இல்லை தமையனே, இந்த நிலவை காணும் போதெல்லாம் நெஞ்சத்தில் சீதையின் வேதனை கூடுகிறது. தற்சமயம் அவள் எங்கிருப்பாள்? என் நிலையில் வாடிக்கொண்டிருப்பாள். எவ்வாறு என்னை காண்கின்றீர்களோ அதை போலவே தாம் எனது ரகுநந்தரையும் காண்பீர்கள். சரிதானே? என் தகவலை அவரிடம் உரைப்பீர்களா? என் அவரிடத்தில் என்னை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். அவருடைய சீதை லங்கையில் பாதுகாப்போடு இருக்கிறாள் என கூறுங்கள். அதற்கு காரணம் அவரின் அன்பும் அவர் கொண்ட ஸ்நேகமே. வேதனை விடுத்து என்னவரை ஆயத்தமாக அறிவுறுத்துங்கள். மேலும் ரகுநந்தரிடத்தில் என்னவர் வருகையை எதிர்நோக்கி நான் காத்திருப்பதாய் கூறுங்கள். ஜானகி உடனிருக்கையில் ஒளிரும் நிலவு குளிர் நிலவாக தோன்றும். ஆனால் இன்று குளிர் நிலவு கூட தீயாய் சுடுகிறது. சீதையை காணும் வரை உணவு உறக்கம் ஏதுமில்லை வாழ்வில். என்னவளான சீதையை மீட்காத வரை ஹிருதயத்தில் தீயாக எரியும் வேதனை குறையாது. தம்மை இந்நிலையில் காண இயலவில்லை. தாம் வேதனை உறுவதை மனமானது சகிக்க மறுக்கின்றது. அன்றைய தினம் நான் தமது ஆணையை மீறாதிருந்திருந்தால் அன்னியார் நம்முடன் இன்று இருந்திருப்பார். ஆம் தமையனே, நான் தவறிழைத்தவனாவேன். தமது வாக்கினை மீறி பெரும் தவறிழைத்தேன். நான் ஆற்றிய அத்தவருக்கு எனக்கு தண்டனை கிட்ட வேண்டும். எனக்கு கொடும் தண்டனை விதியுங்கள் தமையனே, கொடும் தண்டனை விதியுங்கள். இல்லை லக்ஷ்மணா, நீ தவறிழைக்கவில்லை. வேதனை தரும் நிகழ்வு நிகழ்ந்ததற்கு காரணம் ஆணவம் கொண்ட அந்த ராவணன் ஆவான்.
அவன் ஆற்றிய அந்த கொடுஞ்செயலுக்கான தண்டனை அவனுக்கு நிச்சயம் உண்டு.